எல்லாருக்குமே வணக்கங்க மாஸ்டர்ஸ் 21 டேஸ் 21 மாஸ்டர்ஸ் ஆல் ஆர் வெல்கம் மெடிடேஷன்ஸ் ஓகே மாஸ்டர்ஸ் என் பேர் ரஜினி நான் சென்னையில் இருக்கிறேன் நான் இப்போ வந்து இன்னைக்கு நவவித தர்மங்கள் சொல்ல போகிறேன் இப்போ வந்து நவவித தர்மங்கள்னா தர்மம் தர்ம ரச்சித ரச்சிதா அண்ணா இந்த தர்மத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள அந்த தர்மமே காப்பாற்றும் ஏன்னா எப்போ இந்த நம்ம வந்து தியானம் பண்ணா நல்லா தியானம் பண்ணி 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 நம்ம அந்த தர்மத்தில் நம்ம வர முடியும் அந்த தர்மத்தில் இருப்போம் இப்போ வந்து நவவித தர்மங்களில் நான் அதை சொல்ல போகிறேன் இப்போ நவவித தர்மம்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்வதர்மம் ஸ்வதர்மம்னா தியான தர்மம் ரெண்டாவது அஹிம்சா தர்மம் மூணாவது மித்ர தர்மம் நாலாவது சாந்த தர்மம் அஞ்சாவது கருண தர்மம் ஆறாவது சுவாத்தியாய தர்மம் ஏழாவது ஆகார தர்மம் எட்டாவது வினய தர்மம் ஒன்பதாவது தான தர்மம் இந்த தர்மத்தில் நம்ம கரெக்டாக நம்ம தியானம் பண்ணால் இந்த தர்மத்தில் நம்ம கடைபிடிக்க முடியும் இது வந்து பத்ரிஜி சார் நமக்கு சொல்லியிருக்காரு இந்த தர்மத்தில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி இப்போ வந்து ஸ்வதர்மம் ஸ்வதர்மம்னா நம்ம வந்து பகவத்கீதையில் ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு அது வந்து சர்வ தர்மான் பரித்தியாஜ மாமேகம் சரணம் ரஜா அகம் ஸ்வா சர்வ சாபேச்ச சாபேச்ச இஸ்லாமி மாஹிபா என்ன சொல்லியிருக்காருன்னா பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் வந்து எல்லா தர்மத்தை தர்மத்தில் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம ஸ்வதர்மம் பண்ணணும் ஸ்வதர்மம்னா தியான தர்மம் எப்போ நம்ம ஆத்மா ஆன்மா கூட நம்ம இருப்போமோ இந்த தர்மத்தில் கரெக்டாக நம்ம தியானம் பண்ணமோ பண்ணுறோமோ ஆன்மா கூட இருப்போமோ அப்போ நம்ம சர்வ பாபங்களே ி விமுக்தி கிடைக்கும் விமுக்தி கிடைக்கும்னா எப்போவுமே நிறைய தியானம் பண்ணணும் நல்லா தியானம் பண்ணா ஞானம் வரும் ஞானம் இப்போ வந்து ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில் ஞானாக்னி கர்ம தக்தானம் அப்படின்னா ஞானம் நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ ஞானம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஞானத்துலேருந்து நம்ம ஞானி தக்த கர்மானா அந்த அக்னியில தக்தம் நம்ம கர்மங்கள் எல்லாம் தக்தம் ஆயிடும் நம்ம கர்ம பிரச்சாலனம் நடக்கும் அப்போ வந்து அந்த கர்மங்கள்லாம் போயிடுச்சுன்னா நம்ம வந்து துக்கத்துல இருந்து விமுக்தி வரும் பாபங்கள்ல சர்வ பாபங்கள்ல இருந்து விமுக்தி வரும் எப்பவுமே நம்ம நாம நம்ம ஆத்மாவே சரணம் வேண்டிக்கணும் உன்னையே நீயே சரணை வேண்டுக்கணும் நம்ம சோலோட நம்ம சரணை வேண்டுக்கணும் எல்லாமே நம்மளே நம்மவே பார்த்துக்கும் நம்ம ஆத்மா ஆன்மாவே நம்மள பார்த்துக்கும் நல்லா எப்போ தியானத்தை வந்து நல்லா கரை பிடிச்சி அது வந்து அந்த ஆச்சரணை பண்ணோம்னா நம்ம நிறைய தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் பலம் கிடைக்கும் நிறைய பண்ணா நிறைய பலம் கிடைக்கும் ஏன்னா இந்த சுவாச மேல தியாச வச்சுட்டு ஆனா பான சுவாசத்தை தியானம் சொல்லுவாங்க இது வந்து ஆனான்னா உள்ள போற சுவாசத்தை வெளியே பானான்னா வெளியே போற சுவாசத்தையும் நம்ம கவனிச்சோம்னா டெய்லி நம்ம சின்சியாரிட்டியா ஒரு நம்பிக்கையோட பண்ணோம்னா நம்ம நல்லா அந்த துக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டு நம்ம ஆனந்தியோட திருப்தியோட வாழறோம் நம்ம பிராபஞ்சிக கஷ்டத்துல இருந்து நம்ம விமுக்தி ஆயிடும் இதுதான் நம்ம விமுக்தி என்ன முக்தி என்ன எங்குமே இல்லை இங்க ஐகா பரலோகத்துல நம்ம விமுக்தி விமுக்தியில வர முடியும் விமுக்தி என்ன சந்தோஷமா ஆனந்தமா இருக்க முடியும் அப்புறம் ரெண்டாவது அஹிம்சா தர்மம் அஹிம்சா தர்மம்னா பர தர்மத்துல எல்லாம் உணர்வான தர்மம் உயிர்வான உணர்வான உன்னதமான தர்மம் இது வந்து அஹிம்சா தர்மம்னா ஏன்னா அஹிம்சா பரமோ தர்மஹா அது என்ன நம்ம வந்து யாருமே ஹிம்சை பண்ணக்கூடாது யாருமே திட்டக்கூடாது அவங்கள பாதிப்பு படக்கூடாது அப்புறம் வந்து மனுஷங்களை மட்டும் இல்லை
நம்ம ஜீவராசி எல்லா ஜீவராசிங்கன்னு நம்ம எதுவுமே கொல்லக்கூடாது. இப்போ வந்து கோயிலில் வந்து பலி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட பண்ணக்கூடாது, பலி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து கர்மா நிறைய, நம்ம எப்போ அந்த அந்த பலி கொடுத்து அந்த சாப்பிட்றோமோ நிறைய கர்மம் வந்து சேரும். அந்த கர்மால வந்து தான், அந்த கர்மனால தான் நமக்கு துக்கம் வரும், துக்கம் அந்த பாவம் வரும், துக்கம் வரும். அதனால யாருமே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, ஜீவராசிங்களுக்கிட்ட ஹிம்சா பண்ணக்கூடாது. ஜீவராசிங்க அவங்களுக்கு கூட நல்ல நம்ம அன்பா பார்க்கணும், அன்பா இருக்கணும். இது வந்து அஹிம்சா தர்மம், அஹிம்சா தர்மம். அதனால இது கரெக்டா ஃபாலோ பண்ணணும், ஆச்சரணம் பண்ணணும். அப்புறம் வந்து மூணாவது வந்து மித்ர தர்மம். மித்ர தர்மம்னா நம்ம சிநேகமா இருக்கணும். நம்ம ஏன்னா சிநேகம் வந்து மனுஷங்கள் மனுஷன்தான் இருக்கணும்னு நினைச்சுப்போம், ஆனா அப்படி இல்லை. நம்ம ஜீவராசிங்கள எல்லாருக்கிட்ட நம்ம ரொம்ப சிநேகமா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும் எல்லாரு கூட. எல்லாரு கூடனா நம்ம விருட்ச ஜாதி, சரி விருட்ச ஜாதினா செடிங்களுக்கிட்ட, அப்புறம் வந்து எல்லா ஜீவராசிங்கள்கிட்ட, ஜந்து ஜாதி பச்சை ஜாதி போர்ட்ஸ் அனிமல்ஸ் கிட்ட நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும், அவங்கள்கிட்ட பேசணும், நல்லா பேசணும். இப்போ வந்து கோயிலுக்கு போனா முன்னாடி முன்னாடி சொல்லுவாங்க, இந்த முன்னாடி காலத்துல கோயிலெல்லாம் கட்டினே இருப்பாங்கல்ல, அதுல வந்து ஒரு சிம்பல் வச்சிருப்பாங்க. சிவனன்னா பாமு, கணேஷன்னா ரேட், முருகரன்னா பீகாக், அந்த மாதிரி துர்கான்னா புலி, அந்த மாதிரி சிம்பல் இருக்கும். அது ஏன்னு அர்த்தம், அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா வாழணும் அவங்களுக்கூட. அந்த மாதிரி பிரகிருதி ஜீவராசிங்கிட்ட எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். நேச்சுரல்லு நாம தனியா தனியா இல்லை, அவங்க நாம ஒண்ணுதான், சமானம்தான். அவங்க கம்மியே கிடையாது, விருட்ச ஜாதி சரி ஜந்து ஜாதி சரி அவங்க கம்மியே கிடையாது, நாம இது உயர்வான கிடையாது, எல்லாமே சமம் சமம். இது வந்து மித்ர தர்மம், நம்ம கரெக்டா இது ஃபாலோ பண்ணணும். கரெக்டா ஃபாலோ பண்ணா நம்ம அந்த லவ், அன்கண்டிஷன் லவ் எல்லாமே வரும். நம்ம எப்பவுமே நேசிக்கணும், நேச்சுரல்ல எப்பவுமே நேசிக்கணும், எல்லாமே கத்துக்கணும். நேச்சுரல்ல இருந்து நிறைய கத்துக்கணும், நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நல்லா கத்துக்கிட்டோம்னா அது ஆச்சரிய பண்ண முடியும். ஓகே, நாலாவது வந்து சாந்த தர்மம். எப்பவுமே சாந்தமா இருக்கணும், கூல் பேபி கூல் சொல்லி சாந்தமா இருக்கணும். யாராவது திட்டினா சரி எது பண்ணாலும் சரி நமக்குள்ள நம்ம சாந்தமா பார்க்கணும், நமக்குள்ள என்ன இருக்கு அவேர்னஸோட பார்க்கணும், பார்த்துட்டே இருக்கணும். நமக்குள்ள என்ன இருக்கு, கோபம் இருக்கா, எதனா கவலை இருக்கா, நம்ம வந்து அதே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து இது பத்தி நான் எக்ஸாம்பிள் புத்தர் பத்தி சொல்றேன். புத்தர் ஒரு கிராமத்துக்கு போறாரு, அவர் பிச்சை எடுக்கிறதுக்காக போறாரு. அங்க வந்து ஒரு கோடீஸ்வரர் வந்து இவனு பார்த்துட்டு, அவங்க கூட சிஷ்யங்களே இருக்காங்க, அவங்க அவரு பார்த்துட்டு என்ன கை கால் நல்லா இருக்கே, நீ வலிச்சு சாப்பிடலாமே, எதுக்கு இந்த மாதிரி பிச்சை எடுக்கணும்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ வந்து சிஷ்யங்கள் எல்லாம் ரொம்ப கோபமா இருப்பாங்க, ஆனா புத்தர் என்ன பண்ணுவாரு, சாந்தமா இருப்பாரு, நல்லா சாந்தமா அந்த அவேர்னஸோட பார்த்துட்டே கவனிச்சுட்டே இருப்பாரு. அங்கிருந்து போவோ இல்ல, அவர் பேசுறதெல்லாம் சாந்தமா எல்லாம் கேட்டுட்டு சாந்தமா இருப்பாரு. அப்போ வந்து அந்த கோடீஸ்வரர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த 25 பைசா கொடுப்பாரு இவர்கிட்ட. இவன் புத்தர் வந்து வாங்க மாட்டாரு, வாங்காம இருக்குன்னா அவரு பேக்கெட்ல போட்டுப்பாரு. அப்புறம் வந்து புத்தர் சொல்றாரு, நீங்க காசு கொடுத்தீங்களே, நான் வாங்கினா நான் வாங்கல இல்ல, ஆனா அது வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அது யாருக்கு சொந்தம்னா எனக்கே சொந்தம், அவரு கோட்டேஸ்வரர் சொல்றாரு. அப்போனா நான் வந்து இது நீங்க கொடுத்தது நான் வாங்கல இல்ல, அப்போ வந்து நீங்க திட்டுறீங்களே அது நான் உள்ள எடுத்துக்கல, அப்போ யாருது சொந்தம்? அப்போ வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்போ என்னன்னா இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம அப்போ கூட நம்ம சாந்தமா அவரு பாரு எவ்வளவு சாந்தமா இருந்தாரு, அவரை திட்டினா கூட அவருக்கு கோமே வரல,
அது உள்ள மனசுக்குள்ள எடுத்துக்கல அவர். அப்போ கூட கூலா சந்தோஷமா இருந்தார். அதே மாதிரி நம்ம கூட ரொம்ப கூலா சந்தோஷமா எடுத்துக்கணும், அவேர்னஸ்ல இருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த வைப்ரேஷன் எனர்ஜிஸ் கூட கம்மியாவாது. எப்போ நம்ம எமோஷனல் ஆயிடுறோமோ, ரியாக்ட் ஆயிடுறோமோ, அப்போ வந்து நம்ம எனர்ஜிஸ் கூட கம்மியாயிடும். அதனால எப்பவுமே சாந்தமா இருக்கணும், இதுவும் ஆச்சரணம் பண்ணணும். அப்புறம் வந்து கருண தர்மம். கருண தர்மம்னா கருணையோட எல்லாரோட கருணையோட இருக்கணும். ஜீவராசிங்களுக்கிட்டனும் விருட்சங்களுக்கிட்டும் எல்லாருக்கிட்டனும் கருணையோட இருக்கணும். எப்படின்னா இப்ப வந்து நம்ம யாருக்கனா எதனா ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா மனுஷங்களும் சரி ஜீவராசிங்களும் சரி அதுங்களை வந்து நம்ம காப்பாத்தணும். கருணையோட நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு வலி எதனா வலி வந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம காப்பாத்தணும். அவங்க எதனா சாப்பாடு வேணுமா, எல்லா ஜீவராசிங்களுக்கு மாணவாளிக்குன்னு எல்லாருக்குமே நம்ம அதை பார்த்து பார்த்து கருணையோட ஒரு அன்கண்டிஷன்ல உள்ள இருந்து வரணும். வெளியே இல்லையே நம்ம ஒரு ஹார்ட்ல இருந்து அது வரணும். வந்து அப்போ அதுல இருந்து நம்ம ரொம்ப அன்கண்டிஷன்ல லவ்வா பார்த்துட்டு நம்ம அதுல வந்து நம்ம எவ்வளோ உயர்றோம், நம்ம வந்து அது அந்த பிரேம தத்துவம்னா அன்பு, அன்பு நிறைய கொடுத்து அந்த கருணா இதுவா கருணையில இருக்கணும், தய காமிக்கணும். அப்புறம் வந்து ஜீசஸ் இதுக்கு ஜீசஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வந்து அந்த கல்மஷ் எதுவுமே நமக்குள்ள துவேஷம் எதுவுமே இல்லாம ஒரு குழந்தையா மாறிடணும். எப்போ குழந்தையா மாறினா கடவுள் ராஜ்யத்துல வர முடியும் சொல்றாரு ஜீசஸ். எப்போ குழந்தையா மாறீங்களோ அப்போதான் இந்த கடவுள் ராஜ்யத்துக்கு வர முடியும். குழந்தைய மாறினா இந்த சரீரத்து மாறுறது இல்ல, நம்ம மனசு குழந்தையா மாறிடணும். இப்ப பாருங்க குழந்தை வந்து ஒரு தாய் குழந்தை அடிச்சுட்டா கூட அப்போ வந்து அந்த தாய் கிட்ட போய் கொஞ்ச நேரத்துக்கு அழுதுனா கூட கொஞ்ச நேரத்துக்கு போய் தாய் கிட்ட போயிடும். அப்போ என்ன அந்த குழந்தைக்கு எதுவுமே ஒரு தேஷம் கோபம் எதுவுமே இருக்காது, எந்த கல்மஷம் எதுவுமே இருக்காது. அதனால அது டக்குன்னு மறந்துடும் கொஞ்ச நேரத்துக்கு. அதே மாதிரி நம்ம கூட அந்த கருணையோட இருக்கணும், அந்த குழந்தை குணம் மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம மாறணும். இப்போ வந்து ஜீசஸ் வந்து ஒரு ஆணில அடிப்பாங்க இல்லையா, அடிப்பாங்க ஹிம்சை பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ஜீசஸ் அவங்களுக்கிட்ட மன்னிச்சிடுங்க கடவுளேன்னு சொல்றாரு. கடவுள் கிட்ட அவங்களுக்கிட்ட மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளுக்கிட்ட யாருன்னா எதனா ஹிம்சை பண்ணாலும் சரி நமக்கு எதனா ஒரு துரோகம் பண்ணாலும் சரி அவங்களுக்கிட்ட நம்ம மன்னிச்சுட்டு அவங்களுக்கு நல்லா பண்ணணும், நிறைய ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கிட்ட அவங்கள மேல கூட நம்ம கருணை ஜாலி காமிச்சுட்டு அவங்களுக்கிட்ட நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணணும். இது வந்து கருணா தர்மம். இது வந்து இது கூட ஆச்சரணை பண்ணணும். அப்புறம் வந்து சுவாத்தியாய தர்மம். சுவாத்தியாய தர்மம்னா இது வந்து நிறைய புக்கு படிக்கணும். எல்லாரும் நம்ம பத்ரிஜி சார் சொல்லியிருக்காரு எல்லாரோட குரு மார்க்கங்கள புக்ஸ் எல்லாம் படிக்கணும், எல்லார ஞானம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மெலாரப்ப புக்கு, ஓஷோ புக்கு, அப்புறம் யூ ஃபார் எவர் ராம்தா புக்கு, ராம்பா புக்கு, இந்த மாதிரி நிறைய குருங்கள் இருக்காங்க. நிறைய குருங்கள் புக்ஸ் நம்ம படிச்சா அந்த விஞ்ஞானம் ஞானம் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி பிஎம்சி சேனல்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சீனியர் மாஸ்டர்ஸ் சத்சங்கம் இருக்கும், எல்லாமே நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அப்போ கேட்டுட்டே இருந்தா நம்ம ஞானம் இன்னும் பெருகும், நிறைய பிளெஸிங். அப்போ வந்து ஆத்ம தியானம் சீக்கிரமா நம்ம போக முடியும், அந்த ஆத்ம தியானத்துக்கு நிறைய சீக்கிரமா போக முடியும். அப்புறம் வந்து அந்த பிளெஸஸ் கூட நமக்கு கிடைக்கும். அவங்க வைப்ரேஷன் எல்லாம் நமக்கு எந்த புக்கு படிக்கிறோம், இப்போ ஓஷோ புக்கு படிச்சான்னா ஓஷோ புக்கு அவரோட பிளெஸஸ் அவர் வைப்ரேஷன்ல எனர்ஜி எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால நிறைய புக்ஸ் படிக்கணும். இப்போ பத்ரிஸ் சார்ல 100,000 புக்கு படிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மவும் நிறைய புக்ஸ் படிச்சா அந்த விஞ்ஞானம் நம்மளால கூட
எவ்வளோ சாதிக்கலாம், அந்த புக்ஸ் படிச்சுக்கிட நமக்கு நம்மளால முடியும்னு சாதிக்கலாம். ஓகே, இது வந்து சுவாத்தியாய தர்மம், இது நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஆகார தர்மம். ஆகார தர்மம்னா நம்ம வந்து யுக்தாகாரம், சாகாகாரம், யுக்தாகாரம், மிதாகாரம், நிராகாரம். ஏன்னா இந்த ஆகார சாகாகாரமா இருக்கணும், நம்ம சாகாகாரம் ஜீவஹிம்ச பண்ணி அதை சாப்பிடக்கூடாது. சாகாகாரம் மாதிரி இருக்கணும். நம்ம அந்த நான்வெஜ் சாப்பிட்டா நம்ம அந்த வந்து அந்த குணங்களோட இருக்கும். நம்ம வந்து தியானம் பண்ணா கூட அந்த சக்தி வராது. அதனால நம்ம சாகாகாரம் சாப்பிடணும். அப்புறம் யுக்தாகாரம். யுக்தாகாரம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதோ வேக வச்ச பொருள் அது மாதிரி சாப்பிடக்கூடாது. அது காலையில செஞ்சோம்னா ஒரு 4 hours 5 hours அதுக்கு மேல நம்ம சாப்பிடக்கூடாது. புதுசா செஞ்சு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு பத்ரிஜி சார். அது மாதிரி அதே மாதிரி பூண்டு சாப்பிடக்கூடாது. பூண்டுன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும். பூண்டு சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட நெகட்டிவ் வைப்ரேஷனும் வரும். அப்புறம் வந்து மஷ்ரூம் சாப்பிடக்கூடாது. மஷ்ரூம் சாப்பிட்டானா அது கூட மாம்சாகாரம் சமானம் சொல்லியிருக்காங்க. அதனால மஷ்ரூமும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மேல அது படும். அதனால அதையும் சாப்பிடக்கூடாது. இது வந்து யுக்தாகாரம். நம்ம நல்லா பழங்கள், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இது மாதிரிதான் சாப்பிடணும். அப்புறம் மிதாகாரம். மிதாகாரம்னா நம்ம மிதமா சாப்பிடணும். நிறைய சாப்பிடக்கூடாது. கொஞ்சமா நம்ம கேப் விட்டு கொஞ்சம் கேப் விடணும். நம்ம நிறைய ஃபுல்லா சாப்பிட்டோம்னா நம்ம தியானம் பண்ணும்போது தூக்கம் தான் வரும். நமக்கு அந்த டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால மிதமா சாப்பிடணும். பசி எடுத்தாதான் சாப்பிடணும். பசி எடுக்கலன்னா சாப்பிடக்கூடாது. இது வந்து மிதாகாரம். அப்புறம் நிர்ஹாரம். நிர்ஹாரம்னா ஒரு வாரத்துல ஒரு நாள் நம்ம வந்து சாப்பிடாம உபவாசம், ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா நம்ம உள்ள கெட்டதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடணும். அதனால நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இது வந்து கிருத்திகா அமாவாசையோ எப்போன்னு ஒரு ஒரு பொழுது இருப்பாங்கல்ல, அது வந்து எதுனாலன்னா எப்போ ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு நல்லது நினைச்சு அப்போ சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா கித்திகானிக்கு இல்லைன்னா கார்த்திக் சோமார் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்றோம். நமக்கு வந்து அந்த உடம்பு அதனால சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி இருக்காங்க. அதனால நம்ம வாரத்துல ஒரு நாள் சாப்பிடாமே இருக்கணும் ஃபுல்லா. ஏன்னா காந்திஜி கூட வாரத்துல ஒரு நாள் சாப்பிடாமே இருக்கிறாரு. அந்த மாதிரி இது வந்து நிர்ஹாரம். அதே மாதிரி யுக்த பாஷனா, மித பாஷனா, நிர்பாஷனா. யுக்த பாஷனா நம்ம கரெக்டா பாசிட்டிவா பேசணும். பாசிட்டிவா பேசணும். நெகட்டிவ் யார் யாரோ பத்தி நம்ம பேசக்கூடாது. எது எது பத்தி நம்ம வேற யாரோ பத்தி பேசினா கூட அது கர்மா ஆகும். அதனால யாரு பத்தி நம்ம பேசவே கூடாது. இது வந்து யுக்த பாஷனா, பாசிட்டிவா பேசணும். அப்புறம் வந்து மித பாஷனா. மித பாஷனா என்ன அவசரமோ அது மட்டும் பேசணும். அளவு ரொம்ப பேசக்கூடாது. எதுவும் அவசரம் அது மட்டும்தான் வாயில இருந்து வரணும் தவிர மற்றதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. அப்புறம் வந்து நிர்பாஷன. நிர்பாஷனா வாரத்துல ஒரு நாளும் ரெண்டு நாளும் மௌனம் இருக்கணும். மௌனம் இருக்கணும்னா ரொம்ப ஃபுல்லா மௌனம் இருந்துட்டான்னா நம்ம வந்து அந்த வாக்கு சுத்தி வரும். மௌனம் இருந்தா வாக்கு சுத்தி வரும். அதனால அது நம்ம வாக்கு சுத்தி வந்துச்சுன்னா நம்ம மற்றதெல்லாம் பேச மாட்டோம். இன்னர் சைலன்ஸ் வரும். அதனால நம்ம அது அந்த மௌனத்துல இருந்தோம்னா நம்ம நிறைய கர்மங்களும் சேராது. நம்ம நிறைய கத்துக்கலாம். நம்ம இன்னர்ல வந்து கூட எவ்வளோ கத்துக்கலாம். அதனால நிர்பாஷனம். அப்புறம் யோசனங்கள். யுக்த யோசனா, மித யோசனா, நிர் யோசனா. யுக்த யோசனா நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும், கரெக்டா திங்க் பண்ணணும். எப்போ நெகட்டிவ் திங்க் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் திங்க் பண்ணா வைப்ரேஷன் அதுல போயிடும். அதனால நெகட்டிவ் திங்க் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாவே திங்க் பண்ணணும். அப்புறம் வந்து
மித யோசனை, மித்தமா யோசனை பண்ணு, ஏது அவசரமோ அது மட்டும் யோசனை பண்ணும். நாளைக்கு என்ன பண்ணணுமா ஒரு ஒன்னோ ரெண்டோ யோசனை பண்ணணும். எப்பவுமே இன்னர் சைலன்ஸ் உள்ள யோசனைகள் இல்லா அப்போதான் நமக்கு வந்து இன்னர் நம்ம உள்ள சொல்றது அந்தர்வாணின்னு சொல்லுவாங்க, அது வந்து சொல்றது நமக்கு கேட்கும். அது பத்தி நம்ம அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம நடந்துக்க முடியும். அப்போதான் அது வந்து மித யோசனை, நிர்யோசனை. எப்பவுமே சைலன்ஸா இருக்கணும். உள்ள வந்து அந்தர் மௌனம்னு சொல்லுவாங்க. முன்னாடி என்னது சைலன்ஸா இருக்கணும். எந்த யோசனைகள் எல்லாமே அந்த சைலன்ஸ்ல கூட இருக்கணும். இதுதான் யோசனைகள் ஆஹார பத்தி இது. அப்புறம் வந்து பாத்திர சுத்தி, பாக் சுத்தி. பாத்திர சுத்தியன்னா நம்ம நான்வெஜிடேரியன் செய்வாங்க இல்லையா, அதுல செஞ்சு சாப்பிடக்கூடாது. அது வந்து நம்ம அந்த அந்த எஃபெக்ட் அதுல இருக்கனால அது அதுல செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாக் சுத்தி. பாக் சுத்தியன்னா நம்ம சமையல் செய்யும் போது அப்போ வந்து நல்ல ஆக்டிவா வைப்ரேஷனோட செய்யணும். நல்ல ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட அந்த அன்போட செய்யணும். அந்த செய்யற சமையல் வந்து ரொம்ப அன்போட நல்ல ஆக்டிவா வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஆனந்தத்தோட சிச்சுக்கிட்டே நல்லா செய்யணும். ஏன்னா அந்த மாதிரி செஞ்சாதான் மற்றவங்களுக்கு வச்ச அன்போட கூட பரிமாறணும். அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வச்சோன்னா நம்ம அந்த சாப்பாடு சாப்பிட்டு அவங்க குணங்களும் மாறுவாங்க. அப்புறம் வந்து அவங்க தியானத்துல வருவாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க, தியானத்துல வருவாங்க. தியானத்துல வரலன்னா கூட அந்த குணங்களை அவங்க எப்படி இருக்கும், நம்ம எப்படி செய்யறோமோ அந்த மாதிரிதான் அவங்க மேல. நம்ம நெகட்டிவ் யோசனைகள் நம்ம பண்ணா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு போயிட்டு அந்த நெகட்டிவ்ல தான் இருப்பாங்க. அதனால நான் அவேர்னஸ் இல்லாம பண்றோம். அதனால பண்றோம்னா அப்படிதான் ஆகும். அதனால நல்லா அவேர்னஸோட நம்ம அதை பார்த்து செய்யணும். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு முனிவர் வந்து ஒரு ராஜா கூப்பிட்டிருக்காரு. அவங்க வீட்டுல விருந்துக்கு கூப்பிட்டிருக்காரு. அவரு போயிருக்காரு, விருந்துக்கு போயிருக்காரு. அப்போ வந்து அன்னைக்கு சமையல்காரு வரல, அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு சமையல்காரு வரல. அப்போ வந்து யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்து சமையல் செய்ய வச்சாங்க. சமையல் செய்யும் செஞ்சுட்டே இருந்தார் அந்த சமையல்காரரு. சமையல் செய்யும் போது ராஜா வீட்டுல நிறைய வெளியில இருக்கு இல்லையா, பாத்திரங்கள்லாம் நிறைய பாத்திரங்கள் இருக்கு இல்லையா. அப்போ வந்து அவர் சமையல் செய்யும் போது என்ன நினைச்சிட்டே செய்யறாருன்னா, இந்த வெள்ளி பாத்திரங்கள் இப்பெல்லாம் நிறைய இருக்கு, நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம எடுத்துட்டு போனா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, நம்ம ஏதோ ஒண்ணு போகும்போது எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அவரு நினைச்சிட்டே செய்யறாரு. அப்போ வந்து அந்த சாப்பாடு முனிவருக்கு அவருக்கு வைக்கிறாங்க இல்லையா, அந்த சாப்பாடு வைக்கும் போது அவரு தெரியாம அந்த சாப்பிடும் போது முனிவர் சாப்பிடும் போது வெள்ளி கிளாஸ்ல தண்ணி வைப்பாங்க. அப்போ வந்து அது குடிச்சிட்டு அவருக்கு தெரியாம அவர் பையில போட்டுப்பாரு அந்த வெள்ளி கிளாஸ். ஏன்னா அப்புறம் வந்து இவரு ஆசிரமத்துக்கு போன அப்புறம் வெள்ளி டம்ளர் இருக்கும், எதுக்கு இந்த மாதிரி நமக்கு எதுக்கு நம்ம பையில வெள்ளி டம்ளர் இருக்கான்னு சொல்லி அப்புறம் யோசிக்கும் போது இவரு எடுத்து போட்டு வந்து அப்புறம் வந்து கூப்பிட்டு கேட்டாரா யார் சமையல் பண்ணதுன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கவங்களும் கூப்பிட்டு கேட்டாங்களா, இந்த மாதிரி அன்னைக்கு சமையல்கார் வரல, வேற யாரோ கூப்பிட்டு வச்சு நாங்க பண்ணோம்னு சொல்லி. ஓ இந்த மாதிரி இதனாலதான் அவரு இந்த மாதிரி சமையல் பண்ணிருக்காரு, அதனாலதான் நான் வந்து இந்த வெள்ளி டம்ளர் எடுத்துன்னு வந்துட்டேன்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. இதுல என்ன தெரியணும்னா, நம்ம அந்த மாதிரி யோசனைகள் ஏதாவது நம்ம பண்ணா, ஒரு திட்டே பண்ணா, நம்ம கோபத்தோட இல்லைன்னா அழுதுட்டே பண்ணா, அது வந்து நம்ம மத்தவங்களுக்கு வச்சோம்னா அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு போய் சேரும். அதனால நம்ம எப்பவுமே சந்தோஷமா ஆனந்தமா உள்ளக்குள்ள என்ன இருக்கு அந்த அவேர்னஸ்ல பண்ணோம்னா, நம்ம அவங்களுக்கு வச்சோம்னா அவங்க கூட மாறிடுவாங்க. ஒருவேளை அவங்க அசைவா இருந்தா கூட சைவமா கூட மாறிடலாம், குணங்களும் மாறலாம். அதனால இது நம்ம கரெக்டா நம்ம
ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து அப்புறம் வினய தர்மம். வினய தர்மம்னா நம்ம வினயத்தோட விதியத்தோட இருக்கணும். நமக்குள்ள என்ன இருக்கு, கோபம் இருக்கா, அவேர்னஸோட நம்ம அப்பப்போ செக் பண்ணணும். வினய நம்ம எப்போ ஆத்ம தியானம் மேல மேல போகும்போது நம்ம ஒதுங்கி இருக்கணும். வினயத்தோட இது வந்து ஒரு ஞான வித்யா, நமக்கு வந்து ஒரு வரம், ஞான வரம். இந்த ஞான வரம் நமக்கு வரனால நம்ம எவ்வளோ வினயத்தோட விதயத்தோட இப்போ பத்ரிசி சார் பாருங்க, அவர் எவ்வளோ எவ்வளோ வினயத்தோட விதயத்தோட இருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து இப்போ பாருங்க, அவர் நமஸ்காரம் பண்ணோன்னா அப்படியே அவர் திரும்பி பாதங்களுக்கு வேறவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிடுவார். அது மாதிரி நான் வந்து பெருசு மத்தவங்கள சின்னதுல அவர் பார்க்க மாட்டார் அப்படி நினைச்சுக்கிட்டே இல்லை. எல்லாருமே சமானமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால எல்லாருமே நம்ம வந்து நான் பெரிய கோட்டீஸ்வரர், மத்தவங்களை ஏழை, அந்த மாதிரி அகம் இருக்கக்கூடாது. அகம் இருக்குதா இல்லையா நமக்குள்ள வந்து எப்பவுமே செக் பண்ணிக்கணும். நம்ம உள்ள நம்ம எப்படி இருக்கு, நம்ம குணங்கள் நம்ம எப்படி இருப்போம், அப்பப்போ நம்ம செக் பண்ணிட்டே இருந்தா நமக்கு தெரியும் எந்த குணத்துல இருப்போமோ நமக்கு அப்போ தெரிய வரும். அதனால அது வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும், ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து தான தர்மம். தான தர்மம்னா நம்ம வந்து இப்போ வந்து தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், அன்னதானம் பண்றோம். அன்னதானம் இல்லைன்னா கோயிலுங்களுக்கு பண்றது, அதெல்லாம் பண்றது, அது வந்து கோயிலுங்க பண்றது வந்து பேருக்காக பண்றோம். பேருக்காக பண்றோம்னா அது புண்ணியம் கிடையாது. அப்புறம் வந்து அன்னதானம் பண்றோம், அவங்க சாப்பிட்டுட்டு அந்த சமயத்துல சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனா மறுபடி பசி எடுக்கும் இல்லையா, பசி எடுக்கும் இல்லையா, அப்போ வந்து எது என்ன ஆகும். அதனால நம்ம எப்போ தியானத்துக்கு வருவோமோ அப்போ தியானத்துக்கு வந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை அவங்க கஷ்டப்பட்டா சாப்பாடுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு சாப்பாடு குடுத்திக்கிட அந்த சமயத்துல குடுத்திக்கிட நம்ம இது ஞானம் கத்து கொடுக்கணும். எப்போ ஞானம் கத்து கொடுக்குறோமோ அவங்க வீட்டுல எல்லாம் சந்தோஷமா ஆவாங்க. அவங்க தியானம் பண்ணி பண்ணி அவங்க வீடே மாறும். அப்புறம் வந்து மத்தவங்கள பக்கத்துல இருக்கவங்கள மாறுவாங்க, எல்லாருமே மாறுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஞானம் தியானம் சொல்லி கொடுக்கணும். நமக்கு என்ன வருமோ நம்ம தியானம் பண்ணி என்ன ஞானம் இருக்கோ, நமக்கு ஏ இருந்தா ஏ கொடுக்கணும், பி இருந்தா பி கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தியானம் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் வந்து நம்ம காசு இந்த பெருமிடுக்காகவோ இல்லைன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை கொடுக்கணும். நம்ம காசு இருந்தா காசு கொடுக்கலாம், ஞானம் நம்ம கிட்ட இருந்தா, எது இருந்தாலும் எந்த பொருள் இருந்தாலும் கூட நம்ம கொடுக்கலாம். இந்த பிரமிட் சொசைட்டி, இந்த சொசைட்டிக்கு நம்ம எவ்வளோ நம்ம பண்ணா அது வந்து எப்படி பண்ணணும்னா, நம்ம எந்த ஆசை வைக்காம எதிர்பார்க்காம பண்ணணும். எது பண்ணாலும் நான் பண்றேன்னு சொல்லி பண்ணாம எனக்கு திரும்பி வரணும்னு சொல்லி அந்த இது எதிர்பார்க்காம நம்ம எது இருந்தாலும் அப்படி பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்ம வந்து அதுதான் புண்ணியம். ஏன்னா நம்ம அகத்தோட பண்ணா அது வேஸ்ட், அது கிடையாது. அப்புறம் வந்து நம்ம ஞானம் உள்ளத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தா அந்த ஞானம் பெருகாது, நமக்கு ஒன்றும் வராது, அது வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடும். அப்புறம் வந்து அதே மாதிரி தனம் காசு வந்து நம்ம உள்ள வச்சுக்கிட்டு யாருக்குமே நம்ம கொடுக்கலன்னா அந்த தனம் கூட அப்படியே எங்கோ போயிடும். ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல சொல்லியிருக்காங்க, ஞானம் பஞ்சப்படுத்தி பெஞ்சப்படுத்துந்தி. அது ஞானம் ஆகட்டும் காசு ஆகட்டும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்தாதான் அது நமக்கும் இன்னும் நிறைய ஞானம் வரும். அதனால நம்ம எல்லா தானத்துக்குள்ள எல்லாம் இந்த ஞானம் தானம் தான். ஞானத்துக்கு எவ்வளோ பண்றோமோ, நிறைய எவ்வளோ தானம் பண்றோமோ அவ்வளோ நமக்கு ஞானம் வரும், நமக்கு புண்ணியம் வரும், நமக்கு உயர்ந்துட்டே போயிட்டே இருக்கலாம். அதனால நம்ம இது எல்லா யாரு ஃபாலோ பண்றாங்களோ இந்த 9 தர்மங்கள்
எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ கரெக்டாக ஆத்ம ஞானம் கரெக்டாக நிறைய நிறைய உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால எல்லாருமே பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணும், கரப்பிடிக்கணும்னு எல்லாரும் நினச்சிட்டே இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே இந்த அவகாசம் கொடுத்தது. பிஎம்சி சேனலுக்கு உங்களை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தேங்க்யூ 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 மாஸ்டர்ஸ். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.